கொசு கடிக்கு மருந்தெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். இந்த ஊர்ல கொசுவே இல்லை, அதனால தூக்கமும் வரல. ஏன்னா கொசு கடிச்சு கடிச்சு தூக்கம் வந்துடுறது, இப்ப வரலையே. அதனால கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் கஷ்டப்பட்டா இப்ப பழகி போச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சௌரியங்கள் இருக்கு. அதே சமயத்துல எதது எங்கெங்க இருக்கோ அதையும் பாக்குறோம், எல்லாமே இருக்கு. அதனால இவ்வளவு வசதி உள்ள இருக்கிறதான அத்தனையும் கொடுத்தவன் அவன் இல்லையா? அவனை நினைக்க வேண்டியதுதான் ஜென்மாவுக்கு பிரயோஜனம். உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்களை நம்ம வளர்க்க 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 அதுக்கு அடிமையாகும். அந்த அடிமை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏன் பழக்கப்படுத்திக்கணும். திடீர்னு ஒரு நாள் நாம் விடுதலை அடைஞ்சு போக முடியாது. வீட்டை விட்டு வெளியே போனோமானா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறோம். வீட்டை விட்டு வெளியே போற போது சொல்லிட்டு போறோம் இல்லையா? இந்தியாவில நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவோம். வரணுங்கிற எண்ணம் இருக்கு யாரா இருந்தாலும். யாவத் காராகிரகம் கிரகம்ங்கிற ஒவ்வொருத்தருடைய வீடும் ஜெயிலுக்கு சமானம். இதுவும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு. என்ன இந்த ஊர்ல வந்த உடனே கதவை திறக்கிறதே கிடையாது, சாத்தியே வச்சிருக்கா. கதவை திறந்தே வச்சுக்கணும் நமக்கு சாஸ்திர பிரகாரம். இந்த ஊர்ல திறக்க முடியாது, என்ன ஒரே குளிர் அதுக்கு அடிக்கிறது, காத்து அடிக்கிறது. அதனால எல்லாம் சாத்தியே வச்சிருக்கா. வீட்டுக்குள்ள போனப்புறம்தான் மனுஷியால் இருக்காளா இல்லையான்னு தெரியறது. அப்படி எல்லாம் இருக்கிற போது வீட்டினிடத்துல வச்சிருக்கிற ஒரு ஆசை இருக்கே, எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு போகணுங்கிற ஒண்ணு என்ன வர்றதே, அதுவே கட்டு. அதுவே யாவத் காராகிரகம் கிரகம். ராமகிருஷ்ண பரமஹம்சா தன்னிடத்துல ஒரு சிஷ்யனா இருந்தான் ஒரு பையன். அவன் ரொம்ப நாள் கழிச்சு வெளியூருக்கு போனான். வெளியூருக்கு போனவன் திரும்பியே வரல. ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தான். திரும்பி வரபோது ராமகிருஷ்ண பரமஹம்சா அவனை பார்த்து, அப்பா குழந்தை இத்தனை நாளா அவனை காணுவேடா, எங்கடா போயிருந்தேன்னு. ஒண்ணும் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அதனாலதான் நான் இங்க வரலன்னா. கால் கட்டு அப்படின்னாரு. கால் கட்டு, கால் கட்டுனோட காலை பாத்துக்கணும். ஒண்ணு கட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்லையே, இன்னும் இவர் கால் கட்டுங்கிறாரு, இது ஒரு பைத்தியம் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது அவன் என்ன பண்ணா, சாயங்காலம் ஆன உடனே ஊருக்கு போறேன்னு புறப்பட்டான். அப்பா இருடா, இங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போடா, ஆசிரமத்துல என்னோட கூட ரெண்டு நாள் இருந்துட்டு போடான்னா, இல்ல இல்ல அங்க சம்சாரம் தனியா இருப்போம், நான் போனோம்ன்றான். அதான் கால் கட்டு. கால் அங்க கட்டி இருக்குடா, அங்கேருந்து வர முடியல. அதே மாதிரி என்ன பண்ணினாரு, சரி போறியா போ, இதா பழத்தை சாப்பிடுன்னு ஒரு பழத்தை தூக்கி கொடுத்தார். அந்த பழத்தை என்ன பண்ணா, இடுப்புல வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கொடுக்கணும். அது வாய் கட்டு. அதனால ஒன்னொன்னு கட்டு, எத்தனை கட்டு போட்டு நாம், இத்தனை கட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே அவிழ்த்துக்க முடியும், திடீர்னு அவிழ்த்துக்க முடியுமா? அதனால அவிழ்த்துக்கிறதுக்கு என்ன பண்றது, பகவான் நாமத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல, பகவானுடைய சிந்தனையை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அந்த பக்தி மார்க்கத்தை அடையணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம பெரியவர்கள் அடிக்கடி அடிக்கடி சொன்னார்கள். பவத் பக்தி ஸ்பீதா, பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசவயேது அசேஷக்லேஷோகம் நகலு ஹிருதி சந்தேக கணிகா. நோசேத் வியாசஸ்யுக்தி தவஜவஜனௌனைகபவசஹ மித்யாரத்யா புருஷவஜன பிராயமகிலம். ஜென்மாவிலே பக்தியினாலே நான் முக்தி அடையாத போனாலும், பக்தி எனக்கு சித்திக்காத போனாலும், நீ இருக்கேங்கிற சந்தேகம் வராமல் இருக்கு. பகவான் ஒருத்தன் இருக்கானா? ரொம்ப பேருக்கு அலுப்பு செலுப்பு வந்து கொடுத்தனா, கஷ்டம் வந்து கொடுத்தனா, நஷ்டம் வந்து கொடுத்தனா, கடவுள் ஒருத்தன் இருக்கானா?
கடவுள் ஒருத்தன் இருக்கானு கேக்குறா. நீ கேட்டு என்ன கேட்காத போனா என்ன, உன் பிள்ளையே உன்ன கேக்குறான் எங்க ஃபாதரா சார், ஹூ இஸ் தட் மை ஃபாதர். இந்த ஊர்ல எல்லாம் கேட்க மாட்டான், எங்க ஊர்ல கேக்குறான். வயசாயிடுத்துனா யார் கவனிக்கிறான் நம்ம? அங்க ஒரு இடத்துல என்ன பண்ணா, இந்த ஊர்ல அவர் சொன்னார், இந்த ஊர்ல எதுவா இருந்தாலும் உபயோகப்படுத்திவிட்டா தூக்கி போட்டுருவாளாம். ஒரு பிளேட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூனா இருந்தாலும் சரி, நல்ல நல்ல பாத்திரங்கள்லாம் தூக்கி போடுறான். எனக்கு மனசு ஆகல, நான் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம்னு பார்த்தா இதெல்லாம் போட்டுருவோம்னுட்டான். அதே மாதிரி எல்லாமே போட்டுருவாளாம். அதே மாதிரி காரெல்லாம் கூட போட்டிருக்கான். இந்த காரெல்லாம் பார்த்தா என் ஊருக்கு எடுத்துன்னு போலாம் போல் இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கான் அப்படியே. அதே அப்புறம் நினைச்சேன் மனுஷியால கூட தூக்கி போட்டுருவாளாம், வாண்டான்லாம் உபயோகம் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவா. அது மாதிரி மனுஷனுக்கு என்ன ஒரு பிரயோஜனமோ காரணம் என்ன, அவனால இனிமேல் நமக்கு ஆகலன்னா அவனிடத்துல நமக்கு வெறுப்பு வந்து விடுறது. நமக்கு ஒருத்த உபகாரம் பண்ணானா அவனை கொண்டாடுறோம், அவருக்கு எல்லாம் செய்யறோம். அவன் நல்லவாளா இருக்கணும், நம்ம சொல்றபடியெல்லாம் கேட்கணும், நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவன் தலையாட்டணும், நம்ம சொல்றதெல்லாம் ஒப்புத்துக்கணும், இல்லாத போன கூட நமக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஒருத்தனை எதிர்பார்த்துக்கிட்டு தானே அவனிடத்துல ஸ்நேகத்தை வச்சுட்டு இருக்கோம். நமக்கு விரோதி யார் இருக்காரோ, நம்ம கண்டு பிடிக்காதவன் யாரா இருக்கோ, இந்த ஊர்ல அமெரிக்காவுக்கு பாலகிருஷ்ண சாஸ்திரி வந்திருக்காரா ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாலும் ஒருத்தர் சொல்ல மாட்டான், ஒருத்தர் சொன்னாலும் வச்சுக்கோ, நான் அவனையே தான் நடிச்சுட்டு இருப்பேன், உங்களே நடிச்சுட்டு இருப்பேன். இந்த ஊர்ல யாரோ என வரப்படாது வரப்படாதுன்னு சொன்னாலுமே யாரு 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 அப்படின்னு அவனை பத்தி தான் நடிச்சுட்டு இருப்பேன். நம்மளுடைய நண்பரை காட்டிலும் விரோதி நடத்துல தான் நமக்கு எப்பொழுதுமே நினைவு அதிகம். நம்ம யாரார் நம்ம வந்து பகைக்கிறாளோ அவளைத்தான் நாம் நினைச்சுட்டு இருப்போம். அது மாதிரிதான் உலகத்திலே பகவானுக்கு எப்படின்னா, தன்னிடத்திலே பக்தி இல்லாமல் உலக விஷயங்களில் ஈடுபட்டு தன்னை மறந்துகிண்டு தன்னையும் பகைக்கிறவன் இருக்கானே, அவனுடைய நிலத்துலதான் பகவான் இருக்கான். அவனைத்தான் வாழ வைக்கிறான். பாக்கிரம் இல்லையா போக்குரி பசங்க, உலகத்தையே ஏமாத்துறவன் அவன் நல்லா மாடமாடி கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்கிறமே. என்னையா கடவுள் ஒருத்தர் இருக்காரா? இத பாருங்க ஐயா, அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், எவ்வளவு பெரிய சௌரியமா கோட்டீஸ்வரனா இருக்காங்கிறார். நீ கோட்டீஸ்வரனா இருக்கிறதான் நீ பாக்குற, அவகிட்ட என்ன வியாதி இருக்குங்கறத பகவான் பாக்குறான். அவனுக்கு என்ன பண்ணா, கொடுத்து கொடுத்து அவனை திருப்பணும். ஒரு குழந்தைய திருத்த முடியலன்னா என்ன பண்றா, அம்மா அவருக்கு பட்சணங்களை கொடுக்கறா, அதை காட்டுறா, அவருக்கு எத்தனை விதமான தானங்களை பண்றா, அப்பா நல்ல சொக்கா போடுறேன்டா, நீ நல்லா படிச்சு ஆனா உனக்கு வந்து இது இந்த பொம்மை வாங்கி கொடுக்கறேன்டா, உனக்கு இதை வாங்கி கொடுக்கறேன்டா, இப்படி எல்லாம் தாயார் சொல்ற மாதிரி ஒருத்தனை திருத்தறதுக்கு எத்தனை உண்டோ அத்தனையும் பகவான் பண்றான். அவனுக்கு அந்த வயசுக்குள்ள திருந்தல 100 வயசு வாழ வைக்கிறார். பாபிகளுக்கு சதாயுசு பேரு. அவன் 100 வயசு வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள் என்ன பண்றான், அவனுக்கு தருணம் கொடுக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அவன் பொழைச்சுக்கிறான்னு பாக்குறார். அப்படியும் பொழைச்சுக்கல, கடைசியில என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு முடிவை கொடுத்து தங்கிட்ட அழிச்சு விடுறாரு. அப்புறம் 100 ஜென்மா கொடுக்கிறார். எத்தனையோ விதமான எக்ஸ்டென்ஷன் இல்லையா, சில பேர் ரிட்டையர் ஆனப்புறம் கூட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கான் பாருங்க. அது மாதிரி அவருக்கு 100 எக்ஸ்டென்ஷன் அடுத்த ஜென்மாவில அவருக்கு கொடுத்து பாக்குறாரு. இப்படி எல்லாம் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் சிகிச்சை பண்றவர். அவர் தான் பெரிய வைத்தியநாதன், அவன் தான் வைத்திய டாக்டர், பெரிய டாக்டர். நாமெல்லாம் என்ன பண்றது, நாமெல்லாம் வெறும் போதனை பண்றோம். நீங்கெல்லாம் ஜனங்களை திருத்துறீர்கள் என்ன சொன்னா, நான் ஒத்தரையும் திருத்துறேன், நான் என்னையதான் திருத்திக்கிறேன். கதை சொல்ல 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 எனக்கு மனப்பக்குவம் வரணும், எனக்கு பரிபக்குவம் வரணும், எனக்கு ஞானம் வரணும், எனக்கு பக்தி சித்திக்கணும் தான் நான் இந்த வயசுலயும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்களாம் கேட்கற போது உங்களுக்கு கிடைச்சவர்களும் சரி, ஆனா எனக்கு கிடைக்க வேண்டியது இது, எனக்கு கிடைக்க வேண்டியது என்னுடைய பரிபாகம். அது மாதிரி பகவான் எல்லாருக்கும் நன்மையை பண்றவன். அவருக்கு நதஸ்ய கஷ்சிது தயிதஹா சுஹ்ருத்தமஹா நசா பிரியஹா த்வேஷ்ய உபேக்ஷ்ய ஏவவாங்கா யதாபி பக்தால் பஜதே யதா ததா சுரத்ருமஹ யத்வதுபஸ்ருதர்த்ததஹம். பாகவதத்திலே சொல்றார், அவருக்கு பகைவன் கிடையாது. நதஸ்ய கஷ்சிது தயிதஹ, அவருக்கு வேண்டியவன் கிடையாது. சுஹ்ருத்தமஹ, தனக்கு ரொம்பவும் பிரியமானவன் கிடையாது. நச அப்ரியஹ, தனக்கு வேண்டாதவன்கிறது கிடையாது. த்வேஷ்ய உபேக்ஷ்ய ஏவவா, தன்னை விரும்பினவன் விரும்பாதவன் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு திருவள்ளுவர் சொன்னார். எங்க ஊர்ல ஒரு பிரச்சாரம் பண்ற திருவள்ளுவர் வந்து, அவர் கடவுள் பக்தர் இல்ல சார், அவர் நாஸ்திகர் தான், எங்க கட்சியை சேர்ந்தவர், உங்க கட்சியை சேர்ந்தவர் இல்லைங்கிறார். ஆனா அப்புறம் இப்படி பாடியிருக்காரேடான்னு, வேண்டுதல் வேண்டாதல்லவன் தாழ் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு அவர் சொன்னது கடவுளை பத்தி இல்ல சார், என்னை பத்தி தான் சொன்னார். இப்படி எல்லாம் எவ்வளவான அர்த்தங்கள் பண்ணிக்கலாம் பெரியவாளுடைய வார்த்தைகளுக்கு. வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதவன் யார் வேணா இருக்கலாம், அவன் கடவுளாவே இருக்கலாம்,
கடவுள் இல்லாமல் மனுஷனா இருந்தாலும் கூட மனுஷனுடைய தன்மையிலே கடவுளா இருக்கலாம். மகாத்மா காந்தி இல்லையா, அவர் எல்லாரும் ஒண்ணுதானே. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன் பாடினார். பகைவனுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். தர்மபுத்திரர் ஒரு கன்னத்தில் அடிச்சவனுக்கு இன்னொரு கன்னத்தை கொடுன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார். தர்மபுத்திரர் சொன்னார், இந்த கையில சந்திரன் பூஷணவனுக்கு இந்த கையை வெட்டரா ஒருத்தன், இந்த கையை வெட்டரா, இந்த கையில சந்திர பூஷணா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்படி இருக்கிற ஒரு புத்தி நமக்கு வரணுமா? ஏன் வரணும்? வெட்டினவன் வெட்டணும், கொண்டாடினவன் கொண்டாடணும். இது மனுஷ புத்தி, தெய்வ புத்தி அது மாதிரி இல்ல. அவருக்கு பட்சபாதம் கிடையாது. இத காட்டுறதான் பிரஹ்லாத சரித்திரம். பிரஹ்லாத சரித்திரத்தினுடைய பெருமை அதுதான். பிரஹ்லாத சரித்திரத்துல ஒரு பக்தன், பக்தி இல்லாதவன், ரெண்டு பேருக்கு நடுவில் பகவான் விளையாடுறார். பகவான் யாருக்கு விளையாடுவார், யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவர் இடத்துல விளையாடுவார். அவர் நம்ம டாக்டர் அழகப்பன் சொன்னார், இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ண ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் தெய்வத்தினுடைய உத்தரவோடவே பிரதிஷ்ட பண்ணிருக்கேன். அப்ப தெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்கு. நீ என்னதான் மந்திரம் பண்ணி, என்னதான் தந்திரம் பண்ணி, அதை இதை பண்ணினா கூட சாநித்தியம் வர வேண்டாமா? சாநித்தியம் வரணுமானா அவன் அங்கங்கே சொல்றான், பேசுறான், நான் இந்த இடத்துல இருக்கேன், என்ன வந்து பாரு. ஆழ்வார்கள் பாடினது, நாயன்மார்கள் பாடினதுன்னு க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் ஏன் பேரு? ஏன் அந்த க்ஷேத்திரத்துக்கு பாடல் பற்ற க்ஷேத்திரம்? ஏன்னா சைத்தன்யம் இருக்கு. தன் பக்தரோடு விளையாடினார் பகவான். தன் பக்தன் தன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறா. நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வரா, இருந்தாலும் நமக்குன்னு வேணுங்கிறவா வந்தா எப்படி இருக்கும்? யாராரோ வரா, யாராரோ பேசுறோம், அவளுக்கெல்லாம் உபச்சாரம் பண்றோம். நம்ம குழந்தைகள் ஊர்ல இருந்து வந்தா நம்ம மனசு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் பகவானுக்கு. தனக்கு வேண்டியவர் இடத்துல அன்பு காட்டுறார், வேண்டாதவர் இடத்துல கவலையோடு அவரை திருத்த பாக்கிறார். சுஜனமனாக்லாத சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம, சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம, சுஜரித குலதாவா சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம, சுஜரித குலதாவா நிச்சித நிஜபக்த நிர்மல சீத நிச்சித நிஜபக்த சகஜ சுமுக சுசி.